இந்த படத்தோட ட்ரெயிலரை பார்த்த உடனே பா கண்டிப்பா இந்த படத்துக்கு ஒரு ட்ரீட் இருக்கு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் தேட்டருக்கு போயிருப்போம் உள்ள போனோட தான் தெரிஞ்சது விருந்தே கொடுத்துட்டாரு லோகேஷ் படம் வேற லெவலில் இருக்குங்க ஏஜென்ட் விக்ரம் என்ன மனுஷங்க அவரு இந்த வயசுல எப்படி அவரால் இப்படி எல்லாம் நடிக்க முடியுதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல படம் ஸ்டார்டிங்ல இருந்து என்டிங் வரைக்கும் கண்ணு சிமிட்டாம உட்காந்து பாத்துட்டு இருந்தேன் ஏஜென்ட் விக்ரம்க்கு ஈடு கொடுக்கிற மாதிரியே சந்தனமா இருக்கட்டும் அமரா இருக்கட்டும் ஏஜென்டீனாவா இருக்கட்டும் இப்படி ஒவ்வொருத்தருமே அவங்களோட ரோலை ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அதுக்கேத்த மாதிரியே கடைசியில வந்தாலும் தேட்டரே கதி கலங்க வச்சுட்டாரு ரோலாக்ஸ்

படம் பயங்கர ஹிட் அடுத்த பார்ட் எப்பட வரும் எப்பட வரும் எல்லாருமே ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆயிருச்சு பார்ட் ஒன் எந்த அளவுக்கு ஹிட்டோ அதை விட பாட்டு பயங்கரமான ஹிட்டு தாங்க சொல்லணும் இதோட இல்லாம கன்னட சினிமாவை வெகுஜன மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த படம் தான் காந்தாரா இந்த படம் முழுக்க ஒரு பயம் கலந்த ஒரு எமோஷனான படம் தான் சொல்லணும் அது கூடவே ஸ்டார்டிங்ல இருந்து என்னிங் வரைக்கும் அந்த படத்துல வரும் பாருங்க ஒரு சத்தம் அதை கேட்கும் போதெல்லாம் உடம்பே புல் அரிச்சிடும் இந்த படத்தை மட்டும் பாப்கானோட தேட்டர்ல போய் பார்த்தோம்னு வைங்களேன் அந்த சத்தம் வரும்போதெல்லாம் பாதி பாக்கான செதற விட்டுருவோம் சொல்லணும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்களே காந்தாரா ஒரு குறிப்பிட வேண்டிய முக்கியமான திரைப்படம் தான் சொல்லணும் ஒரு சில படங்கள் தான் நம்மளோட எதிர்பார்ப்பையும் தாண்டி சூப்பர் ஹிட் படமா அமையும் அந்த வகையில் ராஜமௌலி எடுத்த ட்ரிபிளார் படமும் இருக்கு அவருடைய ஒவ்வொரு படமும் பயங்கர ஹைப் கிளப்புற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி இந்த ட்ரிபிள் ஆர் படமும் அந்த ஒரு ஹைப்பை பூர்த்தி பண்ணிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த படம் தெலுங்கு சினிமாவை மட்டும் இல்லைங்க இந்தியன் சினிமாவே அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும் அடுத்ததா நம்ம சிம்புவோட நடிப்பில் வெளியான வெந்து தனிந்தது காடு இந்த படத்துல இருபத்தி ஒரு வயசு கிராமத்து பையன் எப்படி மும்பை சிட்டி போய் டானாயி கடைசியா கேங்ஸ்டர் ஆகிறான் தான் அந்த படத்தோட கதையே இந்த படமும் பயங்கரமான ஹிட்டுன்னு தான் சொல்லணும் அடுத்தது கார்த்தி நடிப்பில் வெளியான சர்தார் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்பையோட லைஃப் எப்படியெல்லாம் இருக்கும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்னென்னலாம் நடக்கும்ன்றது ரொம்பவே த்ரில்லிங்காக காட்டியிருப்பாங்க இந்த ஒட்டுமொத்த படத்தையும் ஒரே டைலாக்லேயே தூக்கி நிறுத்தியிருப்பாங்க ஆன்ஸ் அ ஸ்பை ஆல்வேஸ் அ ஸ்பைன்ற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க இந்த படமும் நல்ல ஹிட்டான படம் தான் சொல்லணும் எல்லாம் தாண்டி லோ பட்ஜெட்ல ரிலீஸ் ஆன ஒரு சில படங்களும் பயங்கரமான ஹிட் ஆச்சுதான் சொல்லணும் அந்த வகையில டானாக்காரன் இந்த படத்துல ஒரு போலீஸ் ட்ரைனிங் போனா அங்க என்னென்னலாம் நடக்கும் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திப்பாங்க அப்படின்றத ரொம்பவே தெளிவா காட்டியிருப்பாங்க இந்த படமும் நல்ல ஹிட்டான படம் அதெல்லாம் போக இப்போ சமீபத்துல ரிலீஸ் ஆகி மக்கள் எல்லாரையும் கொண்டாட வச்ச படம் லவ் டுடே இந்த படத்தோட வைபு சோஷியல் மீடியா ஓபன் பண்ணீங்கன்னு வைங்கள இப்ப வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கு